ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் ஆன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து வந்திருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த கம்பெனியில் வந்து வாக்கிங் இன்டர்வியூ மூலம் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரெசியூம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாக்கிங் இன்டர்வியூ இல்லைன்னா ஆன்லைனில் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து வேலைக்கு எடுப்பாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஜாப் ஓப்பனிங். ஐடி ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர் வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு தகவல் பார்க்குறீங்க, ஸோ எந்த சேனலில் வேலை வாய்ப்பு தகவல் பார்க்குறீங்க என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் 7. அண்ட் நம்மளோட சேனலுக்கு டெலிகிராம் குரூப் இருக்கு நண்பா, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுக்கான லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம், அந்த ஒரு ரீசனுக்காக தான். அண்ட் கம்பெனியோட நேம், இன்னைக்கான ஜாப் ஓப்பனிங்ஸோட கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோவா ட்ரிப், ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனத்திலிருந்து தான் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் குவாலிட்டி ட்ரெயினி, அதுக்கப்புறம் டெவலப்பர் ட்ரெயினி, ஓகேங்களா? ஸோ இந்த மூணு கேட்டகரியில் இவங்க வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவோ இல்லைனா எனியாவது ஏதாவது ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். ஸோ ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பிளேஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரை, ஓகேங்களா? ஸோ நிறைய நண்பர்கள் வந்து மதுரையில் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருந்தீங்க, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 மணி நேரம் தான், சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஒர்க்கிங் டேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நிறைய நண்பர்கள் ஃப்ரெஷ்ஷராக இருப்பீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஜெண்டர் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்கள் பெண்கள் என இருபாலருமே தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே, ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பெனிஃபிட். ஸோ பொதுவாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அது கிடச்சிரும். இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட் அண்ட் பிஎஃப்இஎஸ்ஏ உங்களுக்கு உண்டு, சரிங்களா? அடுத்ததாக நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டடான ஓப்பனிங்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உடனடியாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக இன்டர்வியூ டேட் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் முதல்ல உங்களோட ரெசியூம் அனுப்பணும் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உடனடியாக டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஓகே. ஸோ சேலரி வந்து ஆஸ் பர் த கம்பெனி நாம்ஸ், அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சேலரி வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சேலரி வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் அமையும் போது. அண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து டேரக்ட் கம்பெனி ரோல். ஸோ டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ முடிச்சு டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுறது யாரோடய அவங்க மட்டும் ஹைஜராக காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் நம்ம வந்து இலவச வேலை வாய்ப்புகளை மட்டும் தான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கும். ஸோ பசங்க யாரும் கன்சல்ட்டிங்கோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸோ எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்மளோட சேனல் நடத்திருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து நேரடியாக போகும்போது மேபி நேரடியாக வந்து அவங்க உங்களுக்கு கூப்பிட்றாங்க, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆல் எஜுகேஷன் மார்க் ஷீட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாமே ப்ராப்பராக கொண்டு போயிருக்கேன் நண்பா. இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் மொபைல் நம்பர் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்ச உடனே அதில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும் அந்த வெப்சைட்டில். அதில் வந்து முதலாவதே இந்த கம்பெனி நேம் போட்டிருக்கும். ஸோ அந்த கம்பெனி நேம்குள்ளே போய் இந்த நிறுவனத்தை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதில் ஹெச்ஆர் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ரெசியூம் அனுப்புங்க உடனடியாக. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்குள்ளே போகும், அதில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். இந்த கம்பெனி நேம் போட்டு எங்கே ஓப்பனிங்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு உடனடியாக வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ஓகே காய்ஸ், இன்றைக்கான பதிவு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ உங்களோட சக நண்பர்கள் யாராவது அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் கொஞ்சமாவது பிரோஜனமாக இருக்கட்டும். உங்களால் இன்னொருத்தருக்கு வேலை கிடைக்குன்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட்னா இது புண்ணியம், அது உங்களுக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோட உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.